கிரீம் செப்பரேட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா, பால்ல இருந்து வெண்ணெயை தனியா எடுத்து அந்த வெண்ணெயை என்னெல்லாம் பண்ணி எல்லாமே அதுல இருக்கு. அப்ப நமக்கு தேவையான எல்லா ஆரோக்கியமான இதுவும் அதுல இருக்கு. உடனே சக்கப்பால் இதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது ஒரு தப்பான கான்செப்ட், அதை முதல்ல எல்லாரும் மக்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு பண்ணையை லாபகரமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான அந்த வரிசையில் நம்ம போன வீடியோவில் வந்து பால்கோவா இயந்திரத்தை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம க்ரீம் செப்பரேட்டர் இயந்திரத்தை பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அந்த க்ரீம் செப்பரேட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா, பால்லேருந்து வெண்ணெயை தனியாக எடுத்து அந்த வெண்ணெயை என்னெல்லாம் பண்ணி லாபகரமாக விற்க முடியும், அதே மாதிரி அந்த பாலை வந்து வேறு எப்படியெல்லாம் வந்து டைரெக்டாக விற்க முடியும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த க்ரீம் செப்பரேட்டர் அப்படின்றது இதுதான் பேசிக் மாடலாக. ஆமாம், இது வந்து 60 லிட்டர் பர் ஹவர் ப்ராசஸ் பண்ணக்கூடிய இதுதான் பேசிக் மிஷின். ஸோ இந்த க்ரீம்லேருந்து என்னெல்லாம் பண்ணலாம், அந்த மிச்ச பாலில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக டீட்டெயில்டாக. ஓகே, அதாவது இப்போ அது அதுக்கு முன்னாடி இதில் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, சின்ன பண்ணையாளர்கள் வாங்கலாம், இல்லை நான் வந்து புதுசாக ஒரு தொழில் தொடங்குகிறேன், பாலை வாங்கி நான் வந்து ஒரு இதை மாற்றி மதிப்பு கூட்டி நான் சேல் பண்ணுறேன் அப்படின்றவங்க பண்ணலாம். ஜெனரலாக பண்ணையாளர்கள் எப்போ வாங்கலாம் அப்படின்னா, வந்து எனக்கு பால் மீதி ஆகுது, இல்லை நான் வந்து மதிப்பு கூட்டி க்ரீமாகவே டைரெக்டாக வந்து நிறைய ஹோல்சேலர்ஸ் வந்து க்ரீமாக வாங்குகிறாங்க சொல்கிறத, அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத தான் ரொம்ப முக்கியமாக இங்கே பார்க்குறோம். உடனே வந்து இதை வந்து எடுத்தாச்சு, இது ஃபேட்டை தான் எடுக்கும், எஸ்என்எஃப் எடுக்காது. அப்போ வந்து இதை எடுத்தாச்சு, உடனே இது சக்கப்பால் வந்து இது பண்ணுறாங்க, இது வந்து பண்ணக்கூடாது, இது ஆரோக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் நினைக்காதீங்க. ஸோ இது வந்து காமனாக நடக்கிற விஷயந்தான். நம்ம குடிக்கிற எல்லா பாட்டில் இருக்கிற ஃப்ளேவர் மில்க் எல்லாமே டோண்டு மில்க்கு தான். ஈவன் தயிர்லேயே பாக்கெட்டில் போட்டிருப்பாங்க டோண்டு மில்க்னு சொல்லிட்டு, அது கம்ப்ளீட்டாக வந்து ஃபேட் எடுத்தது கிடையாது, டு சம் எக்ஸ்டெண்ட் எடுத்தது தான் அது. உடனே இது வந்து ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா அதுதான் நிஜமான ஆரோக்கியம். ஏன்னா நம்ம ஃபேட்டு வந்து அளவான ஃபேட்டு உடம்புல சேர்ந்தால் தான் உடம்புக்கு நல்லது. அப்போ அது வந்து பட்டர் மில்க் ஏன் வந்து எப்பவுமே நல்லது, மோர் வந்து ரொம்ப நல்லது ஏன் சொல்கிறோன்னா, அதில் நம்ம வெண்ணெய் எடுத்துடுறோம், அப்போ அதுதான் நல்லதுன்னு ஏன் சொல்கிறோன்னா, அதில் ஃபேட் வந்து கண்டென்ட் கம்மி. மற்றபடி அதில் இருக்கிற எஸ்என்எஃப் அதாவது ஃபேட் அல்லாத திடப்பொருள் எல்லாமே அதில் இருக்குது. அப்போ நமக்கு தேவையான எல்லா ஆரோக்கியமான இதுவும் அதில் இருக்குது. உடனே சக்கப்பால் இதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது ஒரு தப்பான கான்செப்ட், அதை முதல்ல எல்லோரும் மக்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த க்ரீம் செப்பரேட்டரில் வந்து க்ரீமை தனியாக எடுத்துடலாம், க்ரீமை தனியாக சேல் பண்ணிக்கலாம், ஸ்கிம்டு மில்க்கை தனியாக சேல் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கிம்டு மில்க்கை வேறு எப்படியெல்லாம் வந்து சேல் பண்ணி நம்ம பண்ணைய லாபமாக கொண்டு போகலாம்? ஓகே, இப்போ ஸ்கிம்டு மில்க்கை வந்து நம்ம தனியாக ஸ்கிம்டு மில்காக சேல் பண்ணும்போது ரொம்ப குறைவான ரேட்டுக்கு தான் எடுக்கிறாங்க. அதில் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, இதை எடுத்துகிட்டு கீயாக மாற்றிட்டு ஸ்கிம்டு மில்க்கை போய் நம்ம மாற்றுறோம் அப்படின்னா ஒன்றும் பெரிய லாபம் உண்மையிலே கிடையாது. அப்போ அந்த ஸ்கிம்டு மில்க்கை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ளேவர்டு மில்க்காக ஈஸியாக நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். ஃப்ளேவர் ஆட் பண்ணோம்னா அது பாதாம் மில்க்காவோ இல்லை ரோஸ் மில்க்காவோ இல்லை எந்த ஒரு ஃப்ளேவர்டு மில்க்காவோ ஈஸியாக மாற்றிட முடியும். அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நகரங்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு 200 ml பாட்டில் 30 ரூபாய் கம்மியாக இல்லை, அது சின்ன டவுனில் பார்த்தா 20 ரூபாய் கம்மியாக இல்லை 200 ml. அப்போ 200 ml 20 ரூபா அப்படிங்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட நம்ம 1 லிட்டர் பார்க்கும்போது 100 ரூபா பக்கம் வந்துடுது. அப்போது வெறும் நமக்கு ஸ்கிம்டு மில்க்லேயே ஒரு 100 ரூபீஸ் அப்படிங்கிறப்போ, அது நமக்கு பாட்டில் ஃபில்லிங்கு மேன் பவர் அந்த ஃப்ளேவரு இதெல்லாம் ஒரு 10 ரூபா 20 ரூபா நம்ம போனால் கூட ஒரு 80 ரூபா அப்படின்றது நம்ம ஈஸியாக வந்து அதில் நம்ம எடுக்க முடியும் அப்படின்றப்போ அதுதான் ரியல் ப்ராஃபிட்டு. அடுத்தது வந்து இந்த ஸ்கிம்டு மில்க்கை வந்து பட்டர் மில்க்கை நம்ம கன்வெர்ட் பண்ணலாம், தயிராக கன்வெர்ட் பண்ணலாம், கர்டாகவே பண்ணலாம், அதை வந்து நமக்கு ஃபேட் இல்லாத தயிர்னு சொல்லி அதை வந்து பாக்கெட்டில் போட்டு தான் அதை பண்ணுறாங்க. அப்படி தயிராக பண்ணலாம், தயிராக பண்ணுறதை விட கண்டிப்பாக இது மோராக பண்ணலாம். மோர் பண்ணும்போது இதுதான் எஸ்என்எஃப் தான் மோரில் இருக்கும். அப்போ நம்ம இந்த ஸ்கிம்டு மில்க்கை மோராக கன்வெர்ட் போது எக்ஸாக்டாக பை ப்ராடக்டாக நமக்கு கிடச்சிரும். அப்போ அந்த மோராக கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு பாக்கெட் 10 ரூபான்னு பண்ணும்போது கூட அதுவுமே 1 லிட்டர் வந்து அழகாக ஒரு 100 ரூபாய்க்கு நம்மளால் ஈஸியாக வந்து பண்ணிட முடியும். அந்த மாதிரி மோர் பண்ணலாம், ஃப்ளேவர்ட் மில்க்காக பண்ணலாம், கர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்கிம்டு மில்க்கை பல வகையில் நம்ம மதிப்பு கூட்டி பண்ண முடியும். இந்த க்ரீம் செப்பரேட்டர் வந்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் வந்து நம்பர் இருக்கும், நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும். அது இல்லாமல் உங்களுக்கு எப்படி இதை பயன்படுத்தணும், இல்லை என்ன மாதிரி யூஸ் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணும், அப்படி எல்லாமே எல்லா சந்தேகமும் வந்து உங்களுக்கு காலிலே வந்து தெளிவாக சொல்லிடுவாங்க. இது எல்லாமே வந்து ஃபுட் கிரேட் SS304 ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தான் போட்டிருக்கோம். அப்படின்றப்போ இது க்ளீனிங்கும் வந்து ரொம்ப ஈஸி தான். இதை மட்டும் தனியாக கழட்டி நார்மலாக ஒரு பாத்திரத்தை எப்படி வாஷ் பண்ணி வைக்கிறோமோ அந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பண்ணையை வந்து ஒரு லாபகரமாக கொண்டு போகணும் அப்படின்னா, நீங்கள் வந்து டைரெக்டாக பாலை வாடிக்கையாளர்கிட்ட சேர்க்கணும், இல்லை அதை மதிப்பு கூட்டி சேர்த்தா மட்டும்தான் நல்ல லாபகரமாக எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வந்து நம்ம MDM-ல வந்து எல்லாமே R&D பண்ணி ஒவ்வொரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிகிட்ருக்கோம். R&D நிறையா போயிட்டுருக்கு, வரிசையாக நம்ம வந்து லான்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது எல்லாமே தியரட்டிக்கலாக தான் இருக்கும், இதை ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதை நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணி அதை சரி பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போகும்போது
நல்ல லாபகரமாக அடுத்த இதுக்கு நல்ல நிலைமைக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலான்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதுக்கு எங்கள் சைட்லேருந்து எல்லா முயற்சியும் எடுக்கிறோம். நம்ம ஒன்றா இணைந்து இது எல்லாத்தையும் நம்ம ஒர்க் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முயற்சி செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.